அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஜூன் 26 ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஆனி மாதம் 11 திங்கட்கிழமை வளர்ப்பிறை. இன்று ஆனி உத்திரம் அஷ்டமி நட்சத்திரம். இன்று காலை 10:36 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம், பின்பு அஸ்தம் நட்சத்திரம். திதி இன்று இரவு 11:07 வரைக்கும் அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும், ராசிப்படி கும்பராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரைக்கும், மாலை 1:30 2:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரைக்கும், மாலை 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரைக்கும். குளிகை மதியம் 1:30 3 வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 12 வரைக்கும். கரணம் காலை 9:30 10:30 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:55. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சூரியன் புதன் மிதுன ராசியிலையும், சுக்கரன் செவ்வாய் கடக ராசியிலையும், சந்திரன் கன்னி ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். நேர்மையாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எதுலேயும் சாதகமான நிலை உண்டாகும். பணியிட சூழல் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பணிகளை மகிழ்ச்சியாக விரும்பி செய்வீங்க. பணியிட வளர்ச்சி இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ஊக்கத்தொகை வகையில் சிலருக்கு பணவரவு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. சிக்கலான சவாலான காரியங்களை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. முக்கிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத தனவரவால் உங்கள் வங்கி இருப்பு உயரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி விலகும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திடீர் பயணங்களால் மாற்றமான சூழல் உண்டாகும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு போட்டிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி இன்றைக்கு எளிதில் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பிங்க் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி, நெய் ஊற்றி, விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். விருப்பமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கும். திறமையாக உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு உயரும். சிலர் மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. சுறுசுறுப்பாக எதுலேயும் செயல்படுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. சிலருக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உங்கள் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். பயணங்கள் மூலமாக சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் சில நுட்பங்களை புரிஞ்சிப்பீங்க. பூர்வீக சொத்துக்களால் சிலருக்கு லாபம் அதிகரிக்கும். உங்கள் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் மறையும். மாணவர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திர கரங்களுக்கு இன்றைய நாளில் தடைகள் விலகும். ரோகிணி நட்சத்திர கரங்க நுட்பங்கள் அறிவீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திர கரங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி, நெய் ஊற்றி, விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமே அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பணியிட சூழல் சுமூகமாக இருக்கும். உங்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நட்பான அணுகுமுறை இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான பலன்கள் சிலருக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை இன்றைக்கி நீங்கள் உணருவீங்க. சகோதர வகையில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு சாதகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்கள் இன்றைக்கி உங்களை மதிப்பாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைக்கி வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் இருக்கும். சுபகாரிய எண்ணங்கள் சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல சிலருக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிஞ்சு செயல்படுவீங்க. நண்பர்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் இருக்கும். உங்கள் பேச்சு திறமையால் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தத்தன்மை நீங்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இல்லை நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இல்லை நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மாற்றமான சூழல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மந்தத்தன்மை விலகும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கு அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி, நெய் ஊற்றி, விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்றைக்கி சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமே அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். நண்பர்களால் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை இன்றைக்கி நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவை இன்றைக்கி மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருக்கும்.
பயனுள்ள வகையில் இன்றைக்கி உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. பிரியமானவர்களின் சந்திப்பு இன்றைக்கி சிலருக்கு நிகழும். தாய் வழி உறவினர்களோடு இன்றைக்கி சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் இருக்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் சிலருக்கு கிடைக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நண்பர்கள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். விருப்பமான பொருட்களை இன்றைக்கி சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உங்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். சிறு தூர பயணங்களால் சிலருக்கு அனுகூலம் இருக்கும். அரசு சார்ந்த பணிகளில் சிலருக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் இன்றைக்கி எதிர்பாராத வெற்றி காண்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ப்ரௌன் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ப்ரௌன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மாற்றமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும். கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம் திருவாசகம் அபியராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சற்று ஏற்றஇறக்கமான நாளாக இருக்கும். சிலருக்கு அமைதியின்மை இருக்கும். எந்த விஷயத்தையும் இன்றைக்கி யோசித்து செய்ய பாருங்கள். நேர்மறை எண்ணத்தை இன்றைக்கி வளர்த்துக்க பாருங்கள். பணியிட சூழல் அவ்வளவு திருப்திகரமாக இருக்காது. உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணவரவு சற்று ஏற்றஇறக்கமாகவே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளின் தன்மைகள் அறிந்து செயல்பட பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகளுக்கு சிலர் தீர்வு காண்பீங்க. அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலம் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இன்னைக்கு சிலர் சந்திப்பீங்க. வியாபாரத்தில் சற்று ஏற்றஇறக்கமான நிலை இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வெளிவட்டாரத்தில் சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள பாருங்கள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க. திடீர் மாற்றங்களால் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்கள் மனசில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நிதானமான பேச்சுக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புரிதல் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும். கடன் பிரச்சனை தீரும். இன்றைக்கி சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம் திருவாசகம் அபியராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு.
கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டையும் அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் கவனமாக பழக பாருங்கள். மற்றவங்களோட பேசும்போது பேச்சல் நிதானம் தேவைப்படும். பணியிட சூழல் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் பணிகளை இன்றைக்கி நீங்கள் திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகளும் அதிகரிக்கும். பணவரவு இன்னைக்கு போதிய அளவுக்கு இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த அழுத்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். புதிய சிந்தனைகள் சிலருக்கு மனசில் தோன்றும். பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வேற்று மதத்தவர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது நிதானம் தேவைப்படும். பணிபுரியும் இடத்துல சிலருக்கு பொறுப்புகள் கூடும். உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். வேலையாட்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடுகள் தேவைப்படும். சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். முன்கோபம் இல்லாமல் இன்னைக்கு பொறுமையோடு செயல்பட பாருங்கள். மாணவர்கள் முக்கியமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/2. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவைப்படும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பொறுமையோடு செயல்பட பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம் திருவாசகம் அபியராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் நிதானம் தேவைப்படும். இன்னைக்கு சற்று மந்தமான நாளாகவே இருக்கும். தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகம் தேவைப்படும். பணியிட சூழல் ஏமாற்றம் தரும் விதத்தில் இருக்கலாம். உங்கள் பணிகளை இன்னைக்கு குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்கள். இருவருக்கும் இடையே இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக சிலருக்கு செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். அக்கம் பக்கத்தாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறையும். உங்களை சுற்றி இருக்கவங்களுடைய சுயரூபம் சிலருக்கு தெரிய வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை சிலர் மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் காலதாமதமாக கிடைக்கும். வியாபார பணிகளில் சிலருக்கு போட்டிகள் அதிகரிக்கும். உறவினர்கள் கிட்ட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். மனசுக்கு விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வாகன பழுதுகளை இன்றைக்கி சிலர் சீர் செய்வீங்க. வேள்வி பணிகளில் சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய கவலைகள் சிலருக்கு இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் முக்கியமான பாடங்களை நல்லா கவனித்து படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் போட்டிகள் கூடும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும்.
இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அஷ்டமி, செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி சிலர் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உற்சாகமாக இன்னைக்கு நீங்கள் எதிலையும் செயல்படுவீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். சக பணியாளர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளின் நன்மதிப்பை இன்னைக்கு சிலர் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நகைச்சுவை உணர்வை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்காது. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும். புதியவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி சில முக்கியமான அறிவுரைகளை உங்களுக்கு தருவாங்க. இணையதளம் சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் இருக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு சிலர் மேற்கொள்வீங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு சிறந்த வெற்றி கிடைக்கும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். இணையதளம் சார்ந்த துறைகளில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி அஷ்டமி, செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உங்கள் இலக்குகளில் இன்னைக்கு வெற்றி காண்பீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை இன்னைக்கு சிலர் பெறுவீங்க. சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக பணத்தை இன்னைக்கு நீங்க சேமிப்பீங்க. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாம சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்க பராமரிப்பீங்க. குடும்பத்தாரின் ஆதரவு இன்னைக்கு பெருகும். தெய்வீக ஈடுபாடு சிலருக்கு அதிகரிக்கும். உறவினர்களால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். பழைய சிக்கல்களெல்லாம் இன்னைக்கு தீரும். வெளியூர் பயணங்களால் சிலருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சிலருக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்க பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு விலகி இருந்தவங்க விரும்பி வருவாங்க. சிலர் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் சிலருக்கு மாற்றத்தை உண்டாக்கும். பூர்வீக வீட்டை சிலர் சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். எதிலும் கட்டுப்பாடோடு செயல்படுவது சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு கௌரவம் கூடும். மற்றவங்க வளர்ச்சிக்கு நீங்க ஆதரவாக செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மனநிறைவு கிட்டும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார்.
குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் அபிவிருத்தியான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கௌரவம் கூடும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கு அஷ்டமி, செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமே அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் எதிலும் நிதானம் தேவைப்படும். சிலருக்கு மன உளைச்சல் இருக்கும். அதிக சிந்தனைகளை இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளை கையாளும் போது கவனமும் நிதானமும் தேவைப்படும். உங்கள் பணிகளில் இன்னைக்கு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நகைச்சுவையாக பழக பாருங்கள். தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மை, கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சிலருக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வந்து போகும். சிலருக்கு தன்னம்பிக்கை குறையும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிக உரிமை எடுத்துப்பாங்க. வரவேண்டிய பணத்தை சிலர் போராடி வசூலிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமும் நிதானமும் தேவைப்படும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கத்துப்பீங்க. விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான மதிப்பை மேம்படுத்தும். வாழ்க்கை துணையோடு சிலர் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. புதிய நபர்களால் சிலருக்கு மாற்றமான சூழல் அமையும். இதிலும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட பாருங்க. எதிர்பாராத சில உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் இருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு முக்கியமான பாடங்களை கவனித்து படிக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மதிப்பு கூடும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கு அஷ்டமி, செவ்வரளி மலர் சூட்டி நெய் ஊற்றி விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபியராமே அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க பாருங்கள். எதிலும் நிதானம் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால திட்டமிட்டு இன்றைக்கி உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். மேலதிகாரிகள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோடு இன்னைக்கு சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறையலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு
உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. பயணங்களால் சிலருக்கு அலைச்சலும் ஆதாயமும் இருக்கும். சிலருக்கு வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் இருந்தாலுமே எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் கனிவான பேச்சு தேவைப்படும். சக ஊழியர்கள் கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. மற்றவங்க செயல்பாடுகளில் தலையிடுறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் இருக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுக்கு தயக்கம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவைப்படும். மாணவர்கள் முக்கியமான பாடங்களை நல்லா கவனித்து படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் கனிவு தேவைப்படும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி, நெய் ஊற்றி, விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். பணியிட சூழல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக சிலர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகளில் இன்னைக்கு சிலர் பங்கேற்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பாதியில் நின்ற வேலைகள் இன்னைக்கு சிலருக்கு முடியும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துலேருந்து சிலருக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வர்த்தக பணிகளில் சிலருக்கு லாபம் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு கை கூடும். எதிர்பாராத சில உதவிகளால் நெருக்கடிகளையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. சவாலான பணிகளையும் இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. தவறி போன சில வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிஞ்சுப்பீங்க. வெளியூர் பயணங்களால் சிலருக்கு நன்மையான சூழல் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு எதிர்பாராத வெற்றி காண்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மயில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மயில் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் லாபம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு அஷ்டமி. செவ்வரளி மலர் சூட்டி, நெய் ஊற்றி, விலகு தீபம் ஏற்றி பைரவர் வழிபாடு செய்வதால் எதிரிகள் தொல்லை தீரும், கடன் பிரச்சனை தீரும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்வது சிறப்பு. தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி பாடல்கள் கொண்டு அம்பிகையையும் சிவபெருமானையும் வணங்குறது சிறப்பு.